அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட் தான். ஆக்சுவலாக துருக்கி வந்து இறங்கி பல சம்பவங்களை செஞ்சிட்ருக்காங்க. துருக்கியோடைய புதிய இன்சூரன்ஸ் பாலிசி யூரோப் யூனியனுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரைஸ் கேப்பை கொண்டு வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யானுடைய வளத்தையே குறைச்சிடலாம், ரஷ்யானுடைய அதை வந்து பேக் பண்ணையே குறைச்சிடலாம்னு நினச்சாங்கல்ல. ஆனால் திடீர்னு துருக்கி கொண்டு வந்த நியூ இன்சூரன்ஸ் பாலிசினால் யூரோப் யூனியனே, ஏப்பா தயவு செய்து நாங்களே அந்த 60 பேரில் கொஞ்சம் வாபஸ் வாங்கலான்னு கூட இருக்கிறோம், நீ ஏப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறன்ற அளவுக்கு புலம் வச்சுருக்காங்க. அதுக்கு துருக்கி சொல்லியிருக்காங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, நான் என் கடமையை செய்கிறேன்பா, நீ ஏப்பா அப்படி சலிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி துருக்கி சொல்லியிருக்காங்க. என்னதான் கடமையை செஞ்சால் ஏன் இந்த 2 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன், அது யூகே வந்து துருக்கி நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்களே இல்லையா அப்படின்ற அளவுக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான்பா சம்பவம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது இல்லாமல் எஸ்டோனியாவாக இருக்கட்டும், போலந்தாக இருக்கட்டும், ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க. உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவை கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க. ரஷ்யானுடைய விமான நிலையங்கள் 3 இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, அதற்கு பதிலடி ரஷ்யா என்ன கொடுத்துருக்காங்க. இன்னும் பல சம்பவங்கள் சூடாகவும் சுவையாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கால் பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மேலாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கால் போகலாம். நார்மலாகவே ரஷ்யாவிலிருந்து ஒரு கப்பல் வெளியே வரணும் அப்படின்னா கருங்கடலிருந்து துருக்கியினுடைய 2 ஜலசந்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகைப்படத்தை பாருங்கள். இதில் பார்க்கும்போது ஒன்று வந்து பாஸ்போரஸ் இருக்குது, இன்னொன்று வந்து டார்னல்ஸ் இருக்கா. இந்த 2 ஜலசந்திகளை கிராஸ் பண்ணி தான் வரணும். இந்த 2 ஜலசந்திகளை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒன்று யூரோப்பியன், அதாவது கிரீஸ் வழியாக வருது பார்த்தீங்களா, இந்த 2வது இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரீஸ் வழியாக யூரோப்பியன் அந்த பக்கம் போயிடும். மீதி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எகிப்து இந்த வழியில் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கான பெருளவுக்கான கப்பல் ஒன்று ஈரான் வழியாக வருது, அப்படி இல்லையா கடல் வழியாக அப்படின்னா இந்த பக்கம்தான் வருது, சவுதி அரேபியா இந்த சைடு தான் வருது. ஸோ இதுதான் எல்லா ரஷ்யானுடைய மேஜரான கப்பல்கள் முழுக்க முழுக்க துருக்கியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ கிரைன் ஏற்றுமதி பண்ணாங்க இல்லையா, அதாவது தானியங்கள், அந்த தானியங்களும் வந்து இதன் அடிப்படையில் தான் ஏற்றுமதி பண்ணாங்க. இதில் வந்து பாஸ்போரஸ் இந்த ஜலசந்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்தான்புல் பக்கத்தில் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல. ஸோ எடுத்தவொடனே நம்ம இந்த இமேஜை பார்த்துட்டோம். இதை நான் சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நிறைய கப்பல்கள் எண்ணெயை ஏற்றி கொண்டு வரும்போது டிசம்பர் 1ஆம் தேதி இருந்து துருக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கப்பலையுமே கம்பல்சரி நான் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பாஸ்போரஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா அந்த வழியை நான் அனுப்புவேன், இல்லைனா நான் அனுப்ப மாட்டேன்பா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, பெரும்பாலான இன்சூரன்ஸ் கம்பெனி யார் போடுறாங்க அப்படின்னா, நார்வேயை சேர்ந்த P&I நிறுவனமும் அது இல்லாமல் UKயை சேர்ந்த நிறுவனங்கள் தான் பெருளவுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஆனால் அந்த நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ ஒரு கப்பல் வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க போடலன்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இப்போ நீங்கள் வந்து பாஸ்போரஸ்ன்றது எப்படின்னா ஒரு டோல்கேட் மாதிரி. இதை உங்களுக்கு நான் எப்படி நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம், கார் எடுத்துகிட்டு போகும்போது டோல்கேட்டில் நம்ம என்ன கேட்கும், பணத்தை கட்டால் அவன் டோல்கேட் விட்டுருணும், அதுதான் அக்ரிமெண்ட்டு. அந்த இடத்துல டோல்கேட்டுக்காரனே வந்து உன் காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா இல்லையா, இன்சூரன்ஸை காட்டு அப்படின்னு கேட்டால் காருக்காரங்களுக்கு கோபம் வருமா வராதா, அந்த மாதிரி ஒரு ரூலை வந்து இந்த இடத்துல திடீர். யூரோப் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பேரலுக்கு 60 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 60 அது 60 கீழே தான் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும். எந்த ஒரு நாடு 60 மேலே வாங்குதோ அந்த நாடு யூரோப் யூனியன் வழியாக நாங்கள் கிராஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், அப்படின்னா நாங்கள் பிடிச்சி வச்சுக்கோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ துருக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிடிச்சி வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது தாக்கல் நடந்தது அப்படின்னா, இந்த 2 ஜலசந்திகள் இந்த இமேஜில் பாருங்கள், இந்த 2 சந்திகளுக்குள்ளே வேறு ஏதாவது தாக்கல் நடத்தி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். அது நாளைக்கு அது இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு பாதிப்புறா நாங்கள் கிளைம் பண்ணிப்போம், அதனால தான் நாங்கள் இன்சூரன்ஸ் கேட்குறோம், எங்களுக்கும் சேஃப்டிக்காக தான். ப்ளஸ் அது இல்லாமல் யூரோப்பியன் நீங்கள் வேறு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வேறு போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணணும்ல, அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 60 கீழே இருக்கிற பேரல் எந்தெந்த கப்பல்கள் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக எங்கிட்ட காட்டினா மட்டும்தான் நீங்கள் வெளியே போக முடியும், இல்லைனா துருக்கியை விட்டு நீங்கள் வெளியே போகவே முடியாது அப்படின்னு துருக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசம்பர் 1ஆம் தேதி வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அட் ப்ரெசண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஒரு நாளைக்கு 1 பில்லியன் பேரல் அளவுக்கு அதிகமான ஆயில் கிராஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா, இது வந்து யூரோப் யூனியன் வந்து ரஷ்யானுடைய கப்பலை மட்டும்தான் நாங்கள் தடுக்கணுன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் துருக்கியை போடுற சட்டத்தினால கஜகஸ்தான் மாட்டுது,
கஜகஸ்தான் மேலே இருக்கிற உஸ்பெகிஸ்தான் மொத்த கப்பலுமே இந்த பக்கம் தானே கிராஸ் ஆகி வருது, அவங்களுமே வந்து மாட்டுறாங்க. இதில் ரஷ்யானுடைய இன்னொரு மற்றொரு பிளான் என்ன அப்படின்னா, ரஷ்யா என்ன நினச்சாங்கன்னா, யூரோப்பியன் இது மாதிரி ஒரு ப்ரைஸ் கேப்பை போட்டு ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்கன்ட்டு. இவங்க கிட்டத்தட்ட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன். ரஷ்யா வந்து 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள், அது செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி யாருந்தாலும் சரி, ரஷ்யானுடைய ஓனர் யாருனாலும் வாங்குறாங்க. அதை ரஷ்யானுடைய பேரில் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. நார்மலாக இதுக்கு முன்னாடி, அதாவது தடைகளுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ரஷ்யாவுடைய பெரும் நிறுவனங்கள் மட்டும் தான் அந்த க்ரூட் ஆயில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடைகளுக்கு அப்புறம் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருனாலும் சரி ஒரு பேரல் ஒரு பெரிய ஷிப்பு கொண்டு வந்து நீ வேணால் வாங்கிக்கலாம், கொண்டு போய் நீ எந்த நாட்டுனாலும் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த மணல் லோடு இருக்குல்ல, ஆற்றுல மணல் லோடெலாம் என்ன பண்ணுவாங்க, லாரியில் மட்டும்தான் சேல் பண்ண, யூனிட்டாக சேல் பண்ணுறதை விட இந்த மாட்டு வண்டியெலாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அது மாதிரி வந்து சின்ன சின்ன கப்பல் கூட வந்தாலும் சேல் பண்ணிருந்தாங்க. இந்த கப்பல் தான் யூரோப் யூனியனோட தேவைகளை பூர்த்தி செய்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கு நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த தடைகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 22% போன வருஷத்தை விட அதிகமாக வாங்கியிருக்கிறது யூரோப் யூனியன். எங்கிருந்து அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய நிறுவனங்கள் இருக்கிறாங்களா, அவங்க கொண்டு வந்து மறைமுகமாக வேறொரு நாட்டுக்கிட்ட விற்று அந்த நாட்டுக்கிட்டேருந்து யூரோப் யூனியன் வாங்குறாங்க. இப்போ துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக நான் இல்லைப்பா நான் கம்ப்ளீட்டாக நான் இன்சூரன்ஸ் இருக்கிறத மட்டும் தான் அனுப்புவேன் அப்படின்னா, ப்ராப்பராக இருக்கிற நாடுகளில் மட்டும்தான் போகும், இனி யூரோப் யூனியனால் மறைமுகமாக வாங்க முடியாது. யூரோப் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க, தைரியமாக நாங்கள் $60 தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு 60 கீழே இருக்கிற இது மட்டும் தான், அதுக்கு மேலே எந்த நாடும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி தைரியமாக உட்காந்துக்கிறேன். அவங்க என்ன நினச்சிருக்காங்க, மறைமுகமாக வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் திடீர் இப்போ துருக்கி உள்ள பூந்து அதெல்லாம் நீ என்னப்பா தடுக்கிறது, நான் தடுக்கிறேன், கடமையே செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி திடீர்னு முன்னாடி நங்குற மாதிரி போட்டு நின்ட்டாங்க. இதில் கப்பல் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய தலைவலியாக, நீங்கள் எதுக்குங்க கேட்குறீங்க, அதை வந்து ஒரு கப்பல் வந்து இன்சூரன்ஸ் போகுது அப்படி ஆகலைன்னா எங்களுக்கு தான் லாஸ், நீங்கள் கேட்குறதுக்கான உரிமையே கிடையாதுன்னு இருக்காங்க. அது இல்லாமல் நார்வே சேர்ந்த P&I நிறுவனம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கப்பல் போட்டிருக்கா இல்லைன்னா ஒரு நாடு உள்ளே வந்து செக் பண்ணுறதுன்றதெல்லாம் கரெக்டாக இல்லை, இந்த ரூலே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் தப்பு ரைட்டு அதெல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க, இன்சூரன்ஸ் இருந்தால் வாங்க இல்லைனா போங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, யூரோப் யூனியனில் யூரோப் யூனியன் மட்டும் இல்லை இந்தியாவுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து சேரலை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக அங்கேயே இருக்குது, நங்கூரம் மட்டும் அங்கேயே இருக்கிறதுனால எண்ணெயினுடைய ஸ்டாக் இருக்குல்ல எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், சப்ளை செயின் பாதிக்கப்படுது. இன்றைக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 81-82 ரூபாய்க்கு பேரல் உயர்ந்துருச்சு. ஒன்றுமே அங்கேருந்து வந்தால் தானே வரல, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் 76 இருந்தது, 77 இருந்தது, கரெக்டாக December 5th முன்னாடி வரைக்கும் பாருங்கள் 73 வரைக்குமே போச்சு. ப்ரைஸ் கேப் அனௌன்ஸ் பண்ணாங்க, கரெக்டாக துருக்கி உள்ளே பூந்து ஒரு ஆட்டம் ஆடினாங்க, கரெக்டாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே தேக்கம் ஆகிப்போச்சு. அதாவது என்னென்னா, நியாயமான முறையில் சேல்ஸ் பண்ணுற கப்பல் மட்டும்தான் கிராஸ் ஆகும், இல்லீகலான கப்பல் அந்த யூரோப்பியன் சுற்றி போகிற கப்பலில் வந்து டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சு. இதனால் பாதிக்கப்படுறது என்ன யூரோப்பியன் தான். இப்போ யூரோப்பியன் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பா ரூல்ஸை போட்ட நாங்களே இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல, நாங்களே அந்த $60 குறைக்கலாமா அப்படின்னு இருக்கிறோம், நீ அப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ விசுவாசமாக இருக்கிற, எங்களால் முடியலப்பா அப்படின்றத யூரோப் யூனியன் புலம்பு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, துருக்கி இந்த ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு அந்த உள்ளே வர கப்பலை வந்து செக் பண்ணுறது உங்களுக்கு அதிகாரம் இல்லை, தயவு செய்து விடுங்க இல்லைனா விளைவுகள் சந்திக்க நேரம்னு சொல்லிட்டு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்துருக்கு. எல்லா எச்சரிக்கையும் தாண்டி துருக்கி அவங்க பாட்டு கூல் டவுன் நாங்கள் எங்கள் பணிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிட்ருக்காங்க. இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு தெரியல, இல்லை ரஷ்யாவுக்கு பாதகமாக சாதகமானு தெரியல. ஆனால் அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா ஆயிலோட க்ரைசிஸ் வந்து துருக்கியை ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, துருக்கி வந்து அந்த சிரியா பார்டர் இருக்குது இல்லை, அந்த பார்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி நாங்கள் கொஞ்சம் பிடிக்க போகிறோம். ஏன்னா எங்களோடய செக்யூரிட்டி பர்பஸுக்காக பெரிய அளவுக்கான தாக்கத்தில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அந்த குர்திசன மக்கள், இவங்க அட்டுவலை எங்களால் தாங்க முடியல, அதனால் கொஞ்சம் நாங்கள் அட்வான்ஸ் ஆகிறோம், தரைப்படைகளை ரெடியாக இருங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான்லேருந்து அதிகமான அளவுக்கு தாக்கல் நடந்துகிட்டே இருக்குது, இல்லை உள்ள எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் பிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த 30 கிலோமீட்டர் எதுக்குன்னா, எங்களோட இறையாண்மையே பாதிக்குது, எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அப்பப்போ குண்டுவெடிப்பினங்கள் நடக்குது, அதனால் அவங்கள ஒடுக்குவதற்கும் எங்களோட பாதுகாப்பிற்காக நாங்கள் எந்த எல்லை வேண்டாலும் செல்வோம் என்று அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற 30 கிலோமீட்டர் பிடிச்சா என்ன நடக்கும் இமேஜின், அதே ஒரு கற்பனை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதே தான் வந்து துருக்கி சொல்லுது, சிரியா பார்டரில் இருக்கிற அந்த குர்திசன பார்டர் இருக்குல்ல அந்த பார்டர் 30 கிலோமீட்டர் பிடிச்சிக்கோன்னு சொல்லுது.
இப்போ அமெரிக்கா இன்னைக்கு காலையில் பென்டகன்லேருந்து செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துருக்கி இது வந்து மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும், மேபி இதை எதிர்த்த முத நாடு நாங்களாக கூட இருக்கலாம், எங்களோட படைகளை நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அதாவது சிரியாவில் இருக்கிற படைகளை நாங்கள் தயார்படுத்துகிறோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுதான் முதல் முறையாக இரண்டு நேட்டோ நாடுகளும் வந்து நேரடியாகவே எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் குர்திசீன மக்களை அழிக்கிறன்ற பேரில் எங்களோட எண்ணெய் வளத்தையும் அழுத்து அழிச்சிருக்கீங்க, இன்றைக்கி தான் வந்திருக்கு. இன்றைக்கி அது இல்லாமல் சிரியானுடைய பெரிய அளவுக்கான பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயில் லூட்டிங், மீண்டும் மீண்டும் ஆயிலை திருடி கொண்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கான தானியங்களை திருடி விற்கிறாங்கன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. அதை விட ரொம்ப உகந்த நாடு எதிரானால் அது அமெரிக்கா தான். அந்தளவுக்கு மிக மோசமாக திருடி வித்துட்ருக்கிறாங்க அமெரிக்கான்ற ஒரு குற்றச்சாட்டு சிரியாவில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள்லாம் நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க. ஸோ அதனால் இனி துருக்கி மீதே இல்லை துருக்கிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வெகு தொலைவில் இல்லை, நாங்களும் ரெடி போய் சென்ற மாதிரி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விட்டாங்களா துருக்கி? மூன்றாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுக்கோங்க. மூன்றாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, அந்த கிரீஸ் பகுதியில் சர்ச்சைக்குரிய அந்த ஐலாண்ட், இதை பற்றின விஷயத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த ஐலாண்ட் பகுதியில் மீண்டும் மீண்டும் வந்து கொஞ்சம் ஊடுருவது மீது எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சிட்ருங்க கிரீஸ், அதனால் உங்கள் மீதும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்னு இருக்காங்க. மூணு இடத்துலையும் சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டியிருக்காங்க துருக்கி. அது இல்லாமல் துருக்கி வந்து நெக்ஸ்ட் இயர் டோட்டலாகவே அவங்க பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறாங்கன்னா, அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது மூலம்னா துருக்கியோட எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில் ஒரு ரெண்டு எம்பி பார்த்தோன்னா நிறைய அளவுக்கு அடிபட்டுருக்கான், கை கால் உடைய அளவுக்குலாம் அடிபட்டுருக்காங்களாம். அதனுடைய வீடியோ காட்சிகள் பெரிய அளவுக்கு வயலாக இருக்குது. இதுதான் துருக்கியோட சம்பவம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து போலந்தோட சம்பவத்துக்கு போயிடலாம். நம்ம போலந்தோட சம்பவம் என்னென்னா, போலந்துன்னு இங்கே போட்டுன்னு திரும்பி வந்து ஒரு பெரிய குண்டே போட்டாங்க. பெரிய குண்டுன்னா உக்ரைன் மேலே இல்லை, நார்மலாகவே அந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை இன்னுமே எங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் தான்பா, திரும்பியும்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. எங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை யார் தடுக்கிறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஜெர்மனி தான் தடுத்துட்ருக்காங்க. அமெரிக்கா கூட கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்குது, ஆனால் ஜெர்மனி இருக்குது எப்போ அப்பப்பா சான்ஸே இல்லைப்பா, கொடுக்கணும் சுத்தமாகவே நினைக்கலப்பா அப்படின்னு இன்றைக்கி ஒரு உண்டு யார் போலந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஜெர்மனி ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அதுக்கு போலந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களாம் ஜெர்மனி மாதிரி இருக்க மாட்டோம்ப்பா, போலந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த S-125 நிவா SL ஏர் டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து சாதாரண ஏர் டிஃபென்ஸ் கிடையாது, 18 கிலோமீட்டர் கிடைத்தளத்தில் போவோம், 25 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் போய் தாக்கல் நடத்தும், அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இது போலந்து ஏன் இந்த அளவுக்கு உக்ரைன் மீது பாசமாக இருக்குன்னா, ஏற்கனவே ரஷ்யாவுடைய உளவுத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாவது சண்டை போட்டு பிடிக்கிறோம், அதாவது உக்ரைன் பகுதியில் இந்த பகுதியை வந்து வார் பண்ணி பெரிய அளவு பிரச்சனை பண்ணியிருக்கோம், ஆனால் கமுக்கமாக உதவி செய்கிறன்ற பேரில் போலந்து மறைமுகமாக உக்ரைனோட பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது, நார்த்தன் பகுதிகளைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கிரமிக்கிறது இல்லாமல் ஏற்கனவே போலந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கு உக்ரைன்கிட்ட, இந்த நார்த்தன் பகுதி பார்டர் இருக்குல்லப்பா, அந்த பார்டரை மட்டும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ருக்கோம். ஏன்னா சப்போஸ் ரஷ்யா வந்து தாக்கல் அந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, அது நீ தான் எங்கள் கூட இணைச்சிட்டிங்கல்ல, அது அப்புறம் நேட்டோவோட இணையிற மாதிரி அடுத்தல, அப்போ நேட்டோவோட தாக்கல் நடத்தின மாதிரி நாங்கள் பெரிய அளவுக்கு ரஷ்யாவை போட்டு தும்சம் பண்ணிடுவோம், அதனால் நீ என்ன பண்ணுற உக்ரைன், கொஞ்சம் பெரிய அளவுக்கான பகுதிகளை எங்கள் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா ஏற்கனவே கொடுத்தது. அதுக்கு வந்து உக்ரைன் தரப்பில் வந்து எதிர்ப்புலாம் தெரிவிக்கலை, அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் போலந்தோட அடுத்த பிளான் என்னென்னா, போலந்தோட மிலிட்ரி இருக்குல்ல, 200,000 வீரர்களை வந்து அடுத்த வருஷத்தில் நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு அப்நார்மல். நார்மலாகவே போலந்தோட மிலிட்ரி எவ்வளோ இருக்குன்னா 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் அட் ப்ரெசண்ட்டு MOD-னா பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 17,128 பேர் தான். ஆனால் இவங்க 200,000 இராணுவ வீரர்கள் என்பது எங்கேயோ இடிக்குது இல்லை. சரி, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதே போல் அமெரிக்கா கிட்டேருந்து 3.5 பில்லியனுக்கான ஆயுதங்களை வாங்குகிறது. இந்த 3.5 பில்லியனுக்கான ஆயுதங்கள் எங்களோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லுகிறது போலந்து. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது. அந்த பக்கம் ரஷ்யா இவ்வளோ ஒரு வருஷம் போர் பிடிச்சி கஷ்ட கமுக்கமாக இந்த பக்கம் பிடிச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதில் அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போலந்துக்கு ஒரு 3.5 பில்லியனா, அதே மாதிரி தைவானுக்கு இருக்குல்ல, தைவானுக்கு வந்து 488 மில்லியனுக்கான ஃபேர் பார்ட்ஸ் மீதியெல்லாம் கொடுக்குறேன்னாங்க. அது இல்லாமல் எத்தனை பில்லியனுக்கு போட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் ஆஸ்திரேலியாக்கிட்டையும் கடந்த வாரம் பெரிய அளவுக்கு ஒப்பந்தமாக இருக்குது. அந்த ஆஸ்திரேலியா வந்து அந்த அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ரெண்டு பேரும் இணைந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று.
அது இல்லாமல் சவுத் கொரியாவுக்கு வந்து 1.5 பில்லியனுக்கான சினோ ஹெலிகாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கான வியாபாரம் கல்லா கட்டிகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அமெரிக்கா இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, யூகே கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யூகே வந்து 2021 வெறும் 4 பில்லியன் கியூபிக் மீட்டர் தாங்க அமெரிக்கா கிட்ட வாங்கினாங்க 2021. 2022 11 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. 4 எங்க 11 எங்க. இன்னும் அடுத்த வருஷத்துக்கான ஒப்பந்தம் 2023 இருக்குல்ல, எல்என்ஜிக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அது 15க்கு மேலே வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கானுடைய கனவு கிட்டத்தட்ட வந்து நனவாயிருச்சு. இவங்களே ஓடி வந்து கேட்டு தலைவாக உங்களை விட்டு அவங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் போய் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஜெர்மனி போய் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் யூகே தனியாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் யூரோப்பில் இருந்த மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களுமே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பிறவி பலனை அடைஞ்சிட்டாங்க. இந்த ஒரு தருணத்திற்காக தான் இந்த அளவுக்கான முயற்சிகள் இது எல்லாம் பண்ணாங்க. அப்படியே நெருங்கி வந்து சுமூகமாக இப்போ யூரோப் யூனியன் 70% முழுமையாக அமெரிக்காவுடைய கேஸை நம்பிக்கிறாங்க. ஒன்று, ரெண்டாவது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இனி அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் காலி, இனி ரஷ்யா கிட்ட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட நெட்டுக்கு வந்துட்டாங்க. நெட்டுக்கு அப்படின்னா ரஷ்யா வந்து ஏசியா பகுதிகளை தான் சுற்றி சுற்றி அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இதில் நம்ம அமெரிக்கா பற்றி இருக்க நிறைய விஷயம் பேசிட்டோம், நம்ம கள நிலவரத்துக்கு போயிடலாம். கள நிலவரம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய விமான நிலையங்கள் நேற்று வந்து ஒரு 2 தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து ஈகல் அப்படின்ற விமான நிலையத்தையும், இன்னொன்று வந்து இன்னொரு பகுதியும் தாக்குதல் நடத்தினாங்க. அது நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களா. இந்த 2 விமான நிலையத்தையும் தாண்டி இன்று காலையில் ஒரு தாக்குதல் நடத்திருக்கு. நேற்று கூட 23 புலிகேசி என்ன சொல்லிச்சுன்னா, அந்த இடத்துல நின்ற ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு அப்படின்னு தானே சொன்னாங்க. நான் கூட இறந்த செய்திகளை கொண்டு வருகிறீர்களே அப்படின்னு கூட நான் சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி ரஷ்யா தரப்புடைய செய்தி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுனால ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கிறது. அதாவது யுக்ரைன்லேருந்து பார்டர் பகுதியில் ஃபஸ்ட் 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ட்ரோன் தாக்குதல்கள், அதெல்லாம் 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ட்ரோன் தாக்குதல், அனைத்துமே வந்து ட்ரோன் தாக்குதல். அதற்கு பதிலடியாக தான் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. கடந்த 2 நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் முதல்ல இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் ஒரு தாக்குதல் முன்னெடுத்தாங்கல்ல, அதை விட அதிகமான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கான புகைப்படங்களை பார்க்குறீங்க. அது இல்லாமல் அந்த பார்டர் பகுதி இருக்குல்ல, அந்த பார்டர் பகுதியில் அந்த பேக்மட் பகுதி இருக்குல்ல, அங்கேயுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஷெல் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. இந்த ஷெல் தாக்குதலில் பெரிய அளவுக்கான இழப்புகள் வந்து ரெண்டு தரப்புலையுமே வந்து மாறி மாறி இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த உக்ரைன் முழுவதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சைரன் ஒலி வெளிச்சிட்டே இருக்கான். இப்போ தான் உக்ரைன் தட்டு தடுமாறி அந்த கரண்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க, மீண்டும் வந்து 0 நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்ற வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதில் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபே வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே எங்கள் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு போரில் அப்படி இறந்துட்டுருக்குறாங்க, இந்த இறப்பை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது இந்தியா அப்படின்னு இருக்காங்க. என்னடா இவ்வளோ ஒரு கடுமையான குற்றச்சாட்டு, என்னடா உங்களுக்கு வெறி வந்துச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் இறக்கிறத வச்சு தான் மேற்குலக நாடுகள் தடைப்படுறாங்க. அந்த தடையை பயன்படுத்தி ரொம்ப குறைந்த விலைக்கு ஆயில் அண்ட் கேஸை வந்து இந்தியா வாங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் வாங்குறத நிறுத்திட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு காணலாம், இந்தியா அதற்கு முன் வர வேண்டும் என்றும் அடுத்த கோரிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க. இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல போகிறதில்ல, இதுக்கு பதிலான இந்த புகைப்படம் மட்டும் தான் அதுக்கான பதில். இந்த புகைப்படத்தில் அனைத்து அர்த்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கான பதிலடியும் இதிலே இருக்கிறது, வேறு எதுவும் நான் சொல்வதற்கில்லை. சரி ஓகே, நீங்கள் வந்து ஓவராலாக பேச்சுவார்த்தை மூலிமா இந்தியா தீர்வு காணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி முன்ன புகைப்படத்தை கம்பேர் பண்ண அப்படின்னா, நேட்டோனுடைய ஸ்டோல்டன்பர்க் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உக்ரைன் வெற்றி பெறும் வரை நாங்கள் தொடர்ந்து ஆயுதங்களை சப்ளை செய்ய போகிறோம், உக்ரைனுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஒன்று, ரெண்டாவது பென்டகன் செய்திக்குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை இப்போத்திக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை, அதுக்கான முகாந்திரமும் இல்லைன்னு இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்டன் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் ஆயுதங்கள் சப்ளை செய்ய உறுதி எடுத்துள்ளோம் சொல்லிட்டு யூஎஸ் காங்கிரஸ் கிட்டே ஒப்புதல் கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் மட்டும் 488 பில்லியன் நோட் பண்ண, மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அமெரிக்கா ஒதுக்கி இருக்கிறது. இந்த ஒதுக்கக்கூடிய தொகை வந்து எல்லாத்துக்கும் புருவத்தை வைத்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விட என்னோட இந்த அளவுக்கான தொகைகளை ஒதுக்கியிருக்காங்க, வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, சமீப காலமாக நம்ம சீனா மீது ஒரு சில குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன், நம்ம சீனா இழுக்க வேண்டாம், நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் போட்டுடலாம், ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போகும்.
அடுத்து அப்படி என்னென்னா எஸ்டோனியோடைய பிரதமர் காயா கலாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பெருளவுக்கான பவர் எங்களுக்கு இல்லைங்க, அதனால் மக்கள் பவர் சேவிங் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாங்களே பவர் சேவிங் ஈடுபடணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பவர் கட் பண்ணி வச்சுருக்காங்களாம். எஸ்டோனியா மட்டும் இல்லைங்க, அமெரிக்கனுடைய செல்லப்பிள்ளைகள் லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா இந்த மூணு நாடுமே வந்து மிகப்பெரிய ஒரு பவர் கிரைசிஸில் இருக்குது. எஸ்டோனியா கிட்டத்தட்ட 40% அளவுக்கான ஷார்ட்டேஜ் இருக்கான். இந்த குளிர்காலத்தில் ஆஃப் பண்ண உடனே அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க ரஷ்யா தான் காரணம். இருந்தாலும் நாங்கள் ரஷ்யா கிட்டே போய் நாங்கள் கெஞ்சணுன்ற அவசியம்லாம் கிடையாது, எங்கள் மக்கள் எல்லாத்தையும் தாங்கிவாங்க. அதற்காக விரைத்து நின்று தன் உயிரையும் இன்னுயிரும் வாய்ப்பார்களை தவிர ரஷ்யாவிடம் போய் கெஞ்ச மாட்டார்கள் எம்முடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காயா கலாஸ் அவர்கள் போயிட்டு ஹாட்டாக வாமா இருக்கிற ஏரியாவில் போய் நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா என்றைக்குமே எந்த ஒரு தலைவருமே வீர வசனம் விடுறாங்க அப்படின்னா தலைவர் வந்து பாதிக்கப்பட மாட்டார். இப்போ உக்ரைனில் கூட ஜெலன்ஸ்கி வீர வசனம் விடுறாருனா அந்த புட்டின் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவரும் வீர வசனம் வர்றாருனா அவங்க அவ்வளோ சீக்கிரம் சேஃபாக அழகாக உட்காந்துட்டு அப்படியே வாமா தான் அந்த டைலாக்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிற மக்கள் தான் அப்படி வெறி கொண்டு ஆஹா எங்கள் தலைவன் சொல்லிட்டான்டா அப்படின்ட்டு அவங்க குளூர்லேயும் மற்றதுலேயும் உட்காந்துட்டு இப்படி உட்காந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து மால்டோவா. மால்டோவாவில் அந்த எல்லை பகுதிக்குள்ளார ஒரு நேற்று ஒரு தாக்குதல் நடந்துச்சு. தாக்குதலில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்துச்சுல்ல, குண்டுவெடிப்பு நிகழ்வு கூட இல்லை, தவறுதலாக குண்டு போய் அங்கே வெடிச்சிருச்சிங்க. அதுக்கு உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஆஹா மால்டோவா பக்கத்தில் ரொமானியா இருக்குது, சப்போஸ் ரொமானியா விழுந்தோம்னா நேட்டோ நாடுகளே ரெடியாக இருங்க, மூன்றாம் உலக யுத்தம் ரெடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து உக்ரைன் வந்து அரைக்கு ஓல் விட்டாங்க இல்லையா. ஆனால் திடீர்னு இன்றைக்கி என்ன புகைப்படங்களாக சொல்லுது அப்படின்னா அது ஒன்றும் இல்லைப்பா, அது S-300 மிசைல்ஸ் தான். இந்த S-300 மிசைல்ஸ் யார் வச்சுருந்தாங்கன்னா அட்ரஸண்ட் உக்ரைன் தான் வந்து தவறுதலாக இங்கே வந்து ரஷ்யானுடைய அதாவது கம்யூனிகேஷன் ட்ரோனை வந்து தாக்கல் நடத்துகிறன்ற பேரில் இங்கே வந்து நடத்திட்டாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்காங்க. இன்று வரை உக்ரைன் மறுத்துள்ளது. நாங்களா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ போலந்துன்றதுனால அந்த நேட்டோ நாடுகள்ன்றதுனால பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. மால்டோ தான் பாவம் கேட்குறதுக்கு நாதி இல்லாத நாடாச்சு, அதுவும் பாவம் ரொம்ப அமைதியாக இப்போ கரண்ட்டு கட்டு வேறு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் சாண்ட்டு வேறு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் எதுவுமே அந்த நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு வெளியே வரல. அடுத்து வந்து கனடா. அது இல்லாமல் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோன்னே சொல்ல முடியும். கிளைமேக்ஸ் அப்படின்னா ஸ்பெயின் இருக்குல்ல, கனடா பார்க்க போகிறதுக்கு மட்டும் ஸ்பெயினோட நியூஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸ்பெயின் வந்து 600,200 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாவுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் எங்கே உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணுவதற்காக 600,200 செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இவ்வளோ செலவு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல திங்க் பண்ணணும். இது வந்து அதாவது ஆதாரங்களை திரட்டுவதற்காகவா இல்லை ஆதாரங்களை உருவாக்குவதற்காக அப்படின்னு தெரியல. ஏன்னா 600,200 இந்த ஒரு நாடு மட்டும், இன்னும் மற்ற நாடுகள் அமெரிக்கா நிறைய நாடுகள் இருக்குல்ல, அப்போ நம்மளுக்கு சந்தேகம் அதிகமாக தான் இருக்குது. உருவாக்குறாங்களா இல்லை திரட்டுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து கனடா. கனடா வந்து 11 மில்லியனுக்கான தொகையை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 11 மில்லியனுக்கான தொகையும் அதெல்லாம் நவீன ஆயுதமும் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா உக்ரைன் முழுவதும் பெரிய அளவுக்கு அந்த கன்னி வெடிகளை வந்து பொதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்காக தான் அந்த நவீன ஆயுதங்கள். இது உக்ரைன் வந்து 40% கவர் ஆயிரும் நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அமெரிக்கா வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ஏற்கனவே 100 பேர்த்த அழகாக அப்படியே உக்ரைன்லேருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி கன்னி வெடிகளை அகற்றுவது அப்படின்னு எப்படி கன்னி ராசிகளை நீக்குவது போன்ற பல விதமான முயற்சிகளை மேற்கொண்டு பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ட்ரைனிங்கும் இப்போ கனடா கொடுத்த அந்த அதிநவீன மிஷினும் ஒன்று சேர்ந்து மேபி இதுக்கப்புறம் உக்ரைனில் வந்து கன்னி வெடி இருப்பதற்கே வாய்ப்புகள் இருக்காது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதே 3 மாதம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா மீண்டும் ரஷ்யனுடைய கன்னி வெடிகள் வெடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா இன்றைக்கி 23 புலிகேசி வந்து எந்த அப்டேட்டும் இல்லையா அப்படின்னா இன்றைக்கி 23 புலிகேசி வந்து அப்டேட் கொடுக்கல, தத்துவமலையாக பொறிஞ்சிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்களா, இந்த தாக்குதலாக வந்து மனிதாபிமானமற்ற ஒரு நாடு தான் இது மாதிரி தாக்கலாம் முன்னெடுக்கும். அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் 2 நாளாக தாக்கல் நடத்தலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து டோட்டலாக ஹியூமனிட்டரின்றதே ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு அதை கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் சொல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பல தகவல்களை நம்ம ரவிக்குமார் கே சேனலில் பார்த்தலாம். முக்கியமாக சீனா சவுதி அரேபியா விசிட் இருக்குல்ல, இந்த சீனா சவுதி அரேபியா விசிட் வந்து எந்த அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது, அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் அப்படியே பைனாகுலர் மாதிரி உற்று நோக்கியிருக்காங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ரவிக்குமார் கே சேனலில் பார்த்தலாம். இன்றைக்கி இந்த சேனல் முடிஞ்சது, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.